படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டுமா? இறைவனின் திருப்பெயரால் அரங்கு நிரம்பி வழிந்தது. அந்த மார்க்க அறிஞர் பேச எழுந்தார். கம்பீரமான தோற்றம், வெள்ளை வெளேர் உடை, அவருடைய கம்பீரத்திற்கு மேலும் அழகூட்டும் தாடி, நெற்றியில் தொழுகை அடையாளம், முகத்தில் ஒளி, கணீர் என்ற குரல். இஸ்லாம் என்றால் என்ன எனும் தலைப்பில் அரை மணி நேரம் பேசினார். ஆற்றலுக்கு போன்ற உரை, அருவி போல் கொட்டும் சொற்கள். குரான் வசனங்களையும் நபிமொழிகளையும் மட்டுமல்ல, பழந்தமிழ் இலக்கியங்களில் இருந்தும் பாடல் வரிகளை எடுத்து காட்டி அவையினரை வியக்க வைத்தார். தேனோடு கலந்த தெல்லமுது போல தமிழ் சுவையோடு கூடிய மார்க்க விளக்கம். சொற்பொழிவு முடிந்ததும் பார்வையாளர்களுக்கான கேள்வி நேரம். நண்பர் ஒருவர் எழுந்தார். உங்கள் சொற்பொழிவில் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றீர்கள், அதற்கு என்ன காரணம்? படைப்புகளை ஏன் வணங்கக்கூடாது? படைப்புகளுக்கு செய்யும் வழிபாட்டை படைத்தவனுக்கே செய்யும் வழிபாடாக ஏன் கருதக்கூடாது? கேள்விக்கணையை வீசினார். புன்னகை மாறாத முகத்துடன் அறிஞர் விளக்கமளித்தார். நண்பர் கேட்டது நல்லதொரு ஆழமான கேள்வி. சிற்றின்பத்தின் மூலம் பேரின்பத்தை அடையலாம் என்று சிலர் நம்புவது போல, படைப்பினங்களுக்கு செலுத்தும் வணக்கம் படைத்தவனுக்கே செய்யும் வழிபாடு என்று சிலர் கருதுகிறார்கள். இது தவறு. படைப்பினங்கள் அனைத்தும் இறைவனின் குடும்பம்தான் என்றாலும் படைத்தவனும் படைப்பினங்களும் சமமாகிவிட முடியாது. அதற்கு பல காரணங்கள். முக்கியமான மூன்று காரணங்களை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, ஆதி அந்தம் இல்லாதவன்தான் இறைவன். தொடக்கமோ முடிவோ பிறப்போ இறப்போ அற்றவன். ஆனால் படைப்பினங்களுக்கு தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு, பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. என்றென்றும் நிலையானவன் இறைவன். தோன்றி மறையக்கூடியவை படைப்பினங்கள். ஆகவே படைப்பினங்களை அல்ல, படைத்தவனையே வணங்க வேண்டும். ரெண்டு, இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. உணவு, தண்ணீர், உறக்கம், விழிப்பு, மனைவி, மக்கள், குடும்பம் என எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. ஆனால் படைப்பினங்களுக்கு இவை அத்தனையும் தேவை. ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய் என்று அவ்வை பிராட்டி வயிறு படுத்தும் பாட்டை மிக அழகாக சொல்லியுள்ளார். ஆசாபாசங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் தேவைகளுக்கும் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் படைப்பினங்கள் இந்த பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட பேரிறைவனாய் ஆகிவிட முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே நம்முடைய ஆராதனைகளும் அடிபணிதலும் ஆண்டவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக வேண்டும். மூன்றாவது காரணம், முக்கியமான காரணம், மறைவான உண்மைகள் எல்லாவற்றையும் அறிபவன் இறைவன். அவன் அறியாமல் மரத்திலிருந்து ஒரு இலை கூட உதிர்வதில்லை என்கிறது குரான். நம் இதயத்தின் ஊசலாட்டங்களையும் இறைவன் நன்கு அறிகின்றான். படைப்பினங்களுக்கு இந்த ஆற்றல் இல்லை. அடுத்த வினாடி தனக்கு என்ன நேரும் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத படைப்பினங்களால் பேரண்ட ரகசியங்களை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆகவே படைத்த இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டுமே தவிர, படைப்பினங்களை வணங்குவது அறிவுடைமை அல்ல. பேசி முடித்த அறிஞர் கேள்வி கேட்ட நண்பரை பார்த்து, சகோதரரே, இந்த விளக்கம் உங்களுக்கு நிறைவு தருகிறதா? இனியும் ஐயங்கள் இருந்தால் கேளுங்கள், விடை சொல்ல காத்திருக்கிறேன் என்றார். நண்பர் எழுந்து, நன்றி ஐயா, உங்கள் அறிவுபூர்வமான விளக்கம் எனக்கு மன நிறைவை தந்தது. இனி நானும் உங்களைப் போலவே படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவேன் என்றார். உணர்ச்சி பொங்க அவையினர் மகிழ்ந்தனர். அறிஞரின் இதயம் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே எல்லா புகழும் என்று படைத்தவனை போற்றியது.